சரி பிள்ளை, அப்ப நாம கொஞ்சம் ஆரம்பிப்போம். சரியா? கொஞ்சம் நடங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட்டிங்ல இருக்கு. மைக்கை கட் பண்ணுங்க தம்பி கொஞ்சம். 305. சரியா? சரி, ஓகே. அப்போ இருந்த எல்லாம் வந்துட்டீங்க நீங்கள் பாடத்துக்கு. சரி, ஓகே. திருப்பி ஜாயிண்ட் ஆகிட்டீங்க. கொஞ்சம் மைக்கை கட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் தருவோம், நான் டவுட் கேட்குறேன். அந்த டைமில் தான் நீங்கள் மைக் ஆன் பண்ணி கேளுங்க தயவுசெய்து. மற்ற டைம் வேணாம். சரியா? சரி, ஓகே. அப்போ இடத்த என்னென்னு சொல்லு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. என்ன எங்கேயாவது நீங்கள் எழுதி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் இந்த. சரியா? சரி, ஓகே. அப்ப இனி படிக்க போற பைத்தன்னா உங்களோட ஈடுபாடு இருக்கணும். சொல்றத அழகா கேப்சர் பண்ணணும். அழகா எழுதுங்க, ஒரு விடத்தை தயவு செய்து எழுதுங்க. அல்லது ட்யூட்டர் பிரிண்ட் எடுத்து அதுல நான் சொல்றத நோட் பண்ணுங்க. ஒரு விடத்தை நோட் பண்ணுங்க. எப்படி விட வருது, எப்படி செய்யப்படுதுன்ட்டு நோட் பண்ணுங்க. அல்லது ஏதோ ஒன்றை செய்யுங்க. சும்மா பார்த்துக்கொண்டு இருக்காங்க, தயவு செய்து. பார்த்துட்டு இருக்கிறனா நீ வராம விடலாம். சரி, ஓகே. அப்ப முடிஞ்ச பிளஸ் சொன்னா இப்ப மூணாவது சுண்டம் போடாம இருக்கு. இப்படி இருந்து யோசிச்சு கொள்ளுங்க. இப்படி இருக்கு, மூணாவது சுண்டம் போடாம இருக்குன்னு சொல்லுவோம். சரியா? மூணாவது சுண்டம் போடாம இருக்குன்னு சொன்னா ரெண்டுக்கும் என்னன்னு சொன்னா, இங்க பிளஸ் இருக்கிறதால இங்க ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோ, இங்க மைனஸ் இருக்கிறதால -1, அவ்வளவுதான். எந்த இது மாற்றமும் இல்லை. இங்க பிளஸ் மைனஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு என்று சொன்னா இறுதி விளங்கிடும். பிளஸ் சீரோ பெருமானம் ஆரம்பிக்கிட்டாவோ இது நேர்பெருமானம். போடாம விட்டுருந்தா என்ன வந்திருக்கும்? இவர் வந்திருக்கும் என்ன, மறைப்பெருமானம் வந்திருக்கும். அதுவும் உனக்கு தெரியும். சரியா பிள்ள? சரி, ஓகே, குட். அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம். கொஞ்சம் எல்லாருக்கும் என்ன டைம் ட்ரபிளா வருதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த ஆன்சர் வந்தது. சரி, ஓகே. அப்ப பார்ப்போம். ஓ, கூட போயிட்டு. சரியா? அதனாலதான் 13 பார்த்தாச்சு. என்னது 14 பாத்தீங்க அந்த சொன்னா எப்படி இருக்கு? மை எப்படி இருந்தது? கோலன் 10 கோலன் 2 இவர். என்ன ஆன்சர்? குயிக். இதுல ஒன்றும் இல்ல. சரியா? விடுபட்ட முதலாவது இண்டெக்ஸ் பயன்படுத்தப்படல. அது என்னென்னு மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், மிச்சமெல்லாம் சரியா செய்வீங்க. கொஞ்சம் கவனம் பிள்ளைகள், சிங்கிள் கொட்டேஷன் வைங்க, தயவு செய்து வைங்க பிள்ளை. நீங்கள் டைப் பண்ணுறது சிங்கிள் கொட்டேஷனுங்கிறதா சில பேசிக் பிள்ளை, உங்களோட அடிப்படை பிள்ளை. சரிங்க. மை கண்ட்ரி. சரியா? என்னடா அந்த சட்டிங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி மாற்றலாம் பிள்ளைகள். நீங்கள் அங்கே மாறி மாறி சட் பண்ணுவீங்கன்னு சொல்லி தானே அதை என்ன செய்யறது. நான் அதை மட்டும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஆப்ஷன் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாரும் ஆன்சரும் எல்லாரும் பார்க்க போறீங்கனாலும் ஓகே நீங்க. சரி, ஆனால் அந்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற இன்னொரு ஆள் சட் பண்ணாமல் இருப்பீங்களா? சரி, நான் அதை செய்தருவேன் அவங்களுக்கு. சரியா? சரி, ஓகே. அப்போ இதை பாருங்க. இப்போ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பிள்ளையா டைப் பண்ணுறீங்க நிறைய பேர். முதலாவது இந்த முதலாவது துண்டம் என்னையா இருக்க போறார் நமக்கு? முதலாவது துண்டம் என்னையா இருக்க போகுது? முதலாவது துண்டம் போடலைங்கிறதால நான் வளமையா சொல்றேன் பிள்ளை. என்னன்னு சொன்னா அந்த என்னன்னு சொல்லு, அந்த என்ன என்னன்னு சொல்றது, என்ன இந்த அங்கல இருக்கிற கொஸ்டினுக்கு 14 கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அதை தாண்டி அதுல இருக்கிறத கொஸ்டின்ல டவுட் கேட்காத, தயவு செய்து. நாம வருவோம், ஒவ்வொன்றா வருவோம். சரியா?
சரி ஓகே, அது பதில் என்னன்றது இப்போ எனக்கு நேரடியாக படிக்கிறார்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுவேன்ட்டு. சரியா? சரி ஓகே. அப்ப என்னென்று வரும், முதலாவது முதலாவது துண்டம் போடல போடாங்கிறதால மூணாவது துண்டம் என்ன இருக்கு, இல்ல பிளஸ் இருக்கு. மூணாவது துண்டம் என்ன இருக்கு, பிளஸ். பிளஸ் சொன்னா முதலாவது துண்டம் என்ன இருக்கும், சீரோங்கிற பெருமானம் இருக்கும். அப்ப இப்ப வாசி, சீரோல இருந்து ஆரம்பிக்கப்பட்டு பத்துக்கு உட்பட்ட, பத்துக்கு உட்பட்ட இண்டெக்ஸ் மடங்கத்தின ரெண்டு. அப்ப சீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு, அந்த இண்டெக்ஸ்ல இருக்க பெருமானம் வரும். சீரோ நாலு ரெண்டு ஆறு எட்டு அவ்வளவு வரும். இந்த விட போட்டும் இருக்கிறீங்க நிறைய பேர். சரியா? கொஞ்சம் பேர் பின்ன ரிவர்ஸ்ல எல்லாம் எழுதியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் மை கன்ட்ரின்னு எழுதியிருக்கீங்க, இன்னொரு ஆள் எம் குட்டின்னு எழுதியிருக்கீங்க. என்ன என்ன விலங்கு இல்லை? சரியா? சரி ஓகே குட். ஏதோ ஒன்று நடுவுல பத்து இருக்கு தானே, பத்துக்கு வர அந்த ஸ்பேஸ் இருக்கும்னு சொன்னா அந்த வை வருமா வராதா? ஆக கடைசியா இருக்கிறது வரும். இவரைத்தானே சொல்றீங்க நம்பி? இப்ப இது என்னன்னு சொன்னா, இவர் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க கேக்குறது சரி ஓகே. இப்ப இது என்ன சொன்னா பத்துக்கு பிள்ளை ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இறுதி வரைக்கும் வரும். இறுதின்னு சொன்னா இப்ப எப்படி வரப்படாது, சீரோ வரும், ஜீரோ இண்டெக்ஸ் இருக்க பெருமானம். அடுத்தது ரெண்டாவது இண்டெக்ஸ் இருக்க பெருமானம். அடுத்தது நாலாவது இண்டெக்ஸ் இருக்க பெருமானம். அடுத்தது ஆறாவது இண்டெக்ஸ் இருக்கிற பெருமானம். அடுத்தது எட்டாவது இண்டெக்ஸ் இருக்க பெருமானம். எட்டாவது இண்டெக்ஸ்ல இருக்க பெருமானம். அடுத்தது எட்டாவது, அடுத்தது பத்தாவது இண்டெக்ஸ் இருக்கிற. ஆனா வை வந்து ஒன்பதாவது இண்டெக்ஸ்ல இருக்காரு என்ன தம்பி? அப்ப வராது ஒன்பதாவது இண்டெக்ஸ் வை வராது. சரியா அம்பி? இப்ப இதை பாத்தீங்கன்னா என்ன பண்ண விளங்கு முனோ? சரியா முசுனி? இவரால பத்தாவது வராது, இவரால வரும், இந்த வரும் ரெண்டாவது வரும். ரெண்டாவது பிளாங்க் சொல்லக்கூடாது தம்பி. இறுதி வரைக்கும், இறுதி வரைக்கும் சொல்றோம் நாம, போடலன்னு சொன்னா அதுக்கு மேல இருக்கிறது பத்துக்கு உட்பட்ட ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் உச்சரிப்பு வித்தியாசம். சரியா அம்பி? சரி ஓகே. வேற ஏதாவது டவுட்? சரி ஓகே ஜிசாக்கு லாயரா. சரி ஓகே. இப்ப அடுத்த பாகப்புறம் கொஞ்சம் என்ன ஒண்ணுமே செய்யல பிள்ளைகள், ஃபாஸ்ட் ஆகலாம் ஓடிக்கலாம் இன்னைக்கு என்ன திருப்தி இல்லாம இருக்கும். சரி ஓகே பதினைஞ்சு. சரியா? ஓம் ஓம் இன்னொரு கொஸ்டின் செய்யத்தான் இருக்கோம். என்ன மொத்தம் இருபது கொஸ்டின் இருக்கு. சரியா? ஆகவே ரெண்டாவத பார்த்து பதினைஞ்சாவத பார்த்தீங்க என்று சொன்னா இப்ப எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. பதினைஞ்சாவது இங்க சீரோ இருக்கு, சரியா? இங்க என்ன இருக்கு, சீரோ என்ன, சரியா? சீரோ இருக்கு. இங்க என்ன இருக்கு, மைனஸ் ஒன் இருக்கு. இதுக்கு விட சொல்லுங்க பாப்போம் என்ன விட. என்ன விட? சரி ஓகே, அது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நான் இவரை டைப் ஃப்ரெண்ட் இருந்து டைப் பண்றேன். இப்ப என்ன விட? எதுக்கு நான் இப்ப டைப் பண்றது விட சொல்லணுமா? ரெண்டாவது இண்டெக்ஸ் அந்த இதுக்கு வையம் குட். வேற வேற விட பிளாங்க் பிளாங்க்.
சரி ஓகே. ஆகவே நான் என்ன பண்றேன் பாருங்க, என்ன விட வரும் மையம் ஏண்டா ரெண்டாவது மைனஸ் ஒன் மைனஸ்ல தான் டிபெண்ட். இன்றைக்கு ஃபுல்லா படிப்பிக்க எல்லாமே திசைகள் தான், திசையை தான் அதை இது மட்டும் விளங்கிட்டு அவளையே உனக்கு கஷ்டப்பட்டு உனக்கு எல்லாத்தையும் செய்துவார். இது விளங்கிட்டுனா நீ பெரிய ஆள் தான் சரியா. ஆகவே இதுல கொஞ்சம் பேர் ஆன்சர் சரியா போட்டிருக்கீங்க சரியா. எஸ் நிறைய பேர் சரியா போட்டிருக்கீங்க ஆன்சர். ஓகே குட், வாழ்த்துக்கள். கொஞ்சம் பேர் விட ரெண்டு மூணு விடையெல்லாம் அனுப்பியிருக்கீங்க தனித்தனியே. சரி அப்படி செய்யாம சரி. அப்ப இவர் எப்படி ரெண்டாவது இண்டெக்ஸ்ல ஆரம்பிச்சாச்சு, மூணாவது ரெண்டாவது போடல போடலன்னு சொன்னா மைனஸ் பெருமானம் தான் இருக்கு. திசை எங்க இருக்கு? மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருந்து எங்க எங்க இருந்து எங்கால வளம் இருந்து இடம் நோக்கி, இடமிட இறுதி, இடமிட இறுதின்னு போடக்கிட்டா என்ன போடுவீங்க? ரெண்டாவது சுண்டத்துக்கு என்ன போடுவீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. இடமிட இறுதி மைனஸ் பத்துன்னு போட்டுருவீங்க. என்னென்னு போடுவீங்க? மைனஸ் பத்து. அப்ப ரெண்டாவதுல ஆரம்பிச்சு மைனஸ் பத்து. அப்ப ரெண்டு டப்ல மைனஸ் பெருமானது என்ன? மைனஸ் எட்டு. மைனஸ் எட்டுல ஆரம்பிச்சு மைனஸ் பத்து. அப்ப என்ன என்ன மைனஸ் பத்து வரைக்கும். அப்ப மைனஸ் பதினொன்று எழுதி விட்டீங்கன்னு சொன்னா அப்ப என்ன விட வருவார்? அப்ப இவருக்கு பதிலாக நீங்க என்ன எழுதியிருக்கலாம்னு சொன்னா ரெண்டு மைனஸ் பதினொன்று. அப்ப இந்த ரெண்டுன்னு சொல்றவர மீனிங் என்னன்னு சொன்னா மைனஸ் எட்டு. சரியா மைனஸ் எட்டு. அப்ப இந்த ரெண்டும் சரி, இதுதான் அதுல விட சரியா பிள்ளையே. சரி ஓகே. அப்ப இனி நான் நினைக்கிறேன் நாங்கள இருக்கிற இருபதும் செய்யலாம், ஒரு ட்ரபிளுமே வராது, மேக்சிமம் எல்லாமே சொல்லி முடிஞ்சு. சரி அங்கால அங்கால இருக்கிற ஏதாவது இருந்தா நீங்க டவுட் கேட்கலாம், கேட்டீங்கன்னா நான் சொல்லி தருவேன். சரியா ஏதாவது டவுட்? ஒத்த முடியா அடிச்சு விட்டா முடிஞ்சு பதினைஞ்சாவது தானே. சரியா சாரி பதினைஞ்சாவதுன்னா இப்ப நடா இல்லை என்ன பதினைஞ்சாவது எங்க இருக்கு பதினைஞ்சு? சரியா பதினைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா சந்தி இவர் எப்படி இருக்கு? இப்ப நான் சொல்றேன் பார், ஜீரோ சொல்லி சொல்லி பதினைஞ்சாவது நாம இந்த சொல்லல, நான் என்ன ரெண்டுன்னு மாத்தி விட்டேன் நான். சரி ஓகே ஓகே குட். மைனஸ் ஒன் இன்னொரு ஆளு டவுட் கேட்கறது அதுல தான் டவுட் கேட்குறீங்க. இப்ப இதே சொன்னா விளங்கும். அப்ப இப்ப இதனால கொஞ்சம் போர்டில் எழுதி சொல்றேன்னா இப்ப நான் தான் உங்களுக்கு அது கொஞ்சம் தெளிவா விளங்கும். தெளிவா விளங்குங்கிறத விட கொஞ்சமாவது விளங்க ட்ரை பண்ணலாம் தானக்குள்ள. சரியா பதினஞ்சாவது எப்படி இருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க பிள்ளையர். இங்க ஜீரோ போட்ட ஞாபகம், இங்க மைனஸ் ஒன் போட்ட ஞாபகம். இப்ப இப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும்? மூணு ரெண்டாவது சுண்டம் போடல, ரெண்டாவது சுண்டம் போடலன்னா இறுதி வரைக்கும் மைனஸ்ல இறுதி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். மைனஸ் எந்த பக்கம்? வளம் இருந்து இடம் நோக்கி வரும் பொழுது காணப்படுற இறுதி இண்டெக்ஸ். இறுதி இண்டெக்ஸ் என்ன இருக்கு? மைனஸ் பத்து இருக்கு. அப்ப இப்ப என்ன போட போறீங்க? மைனஸ் பதினொன்று போட போறீங்க. மைனஸ் பதினொன்று போட போறீங்க சரியா. இப்ப ஜீரோ ஜீரோ ஜீரோட ஜீரோ இருக்கிறத்துல மைனஸ் பெருமானம் இது மைனஸ் பத்து கோலன் மைனஸ் பதினொன்று கோலன் மைனஸ் ஒன்று. இவர் எப்படி வாசிக்க போறீங்க? மைனஸ் பத்தாவது இண்டெக்ஸில் ஆரம்பிக்கப்பட்டு மைனஸ் பத்தாவது இண்டெக்ஸில் ஆரம்பிக்கப்பட்டு மைனஸ் பதினோராவது இண்டெக்ஸ். அப்போ என்ன விட வரும் அப்புறம்? கேபிட்டல் எம் மட்டும் விட வரும். எது மட்டும் விட வரும்? கேபிட்டல் எம் மட்டும் விட வரும். நான் நினைக்கேன் உங்கள்ட்ட என்ன டவுட் எல்லாம் இருக்குன்னு தானே பார்ப்போம். சரியா சரி ஓகே இதான் அந்த கேபிட்டல் எம். சரியா வேற ஏதாவது என்ன அடுத்த கிளாஸ்ல நாம கண்டினியூ பண்ணிக்கிட்டாவ இவரை செய்வோம். நாங்க இனிப்புள்ளையில் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு மட்டும்தான் அனுப்புவோம், பப்ளிக்கா குரூப்ல போட மாட்டோம். ஆனா அதுல பே பண்ண ஆகும் மட்டும்தானே சரியா? இதுல நிறைய பேர் இருக்கிற மேக்சிமமான ஆக்கள் பே பண்ண பேர் ஆக்கள் தான். அப்ப சரியா பிள்ளையர் அப்ப உங்களுக்கு மட்டுமே பிரைவேட்டா அனுப்பப்படும்.
சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா இப்போ கேளுங்க. ஆனா ஃபைட்டம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போறோம் பிள்ளைகள், இது கொஞ்சம் ஃபாஸ்டா விளங்கிட்டு இருந்தா சரி, ஃபாஸ்டாவும் போய்க்கிறதுனால. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நான் நினைக்கிறேன் நாங்கள் இருக்கிற 20 வரையும் செய்து பார்க்கலாம், எல்லாமே சேர்த்து விளங்கப்படுத்தியாச்சு. டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். சரியா? Any doubt? உண்மையா, இதுக்கு முந்தின ரெக்கார்டுகள் தேவைப்படாம விட்டாலும் இந்த ரெக்கார்ட் கட்டாயம் தேவை. ஏண்டா முந்தின ரெக்கார்ட்ல பெரிய ஒரு அந்த என்னன்னு சொல்ற பெரிய கன்செப்டான பெரிய ஒரு விஷயம் என்று பேசல நாம. இந்த ரெக்கார்ட் கட்டாயம் தேவை உங்களுக்கு. ஏன் சொன்னா இதுல இதுலதான் இந்த பைத்தன் மிக முக்கியமான கன்செப்ட் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரியா? சரி, நான் எல்லாம் சேர்த்து போடுறேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதால தான் இது இன்றைக்கு நான் ட்ரை பண்றேன் போடுறதுக்கு. சரி, வேற அடுத்த வந்து பிள்ளையே இல்லை உங்களோட பர்சனல் மெயில் அட்ரஸ் தருவீங்களாக இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட மெயிலுக்குள்ளால சேவ் பண்ற ஏற்பாடு தான் இருக்கு. ஏண்டா சும்மா என்னன்னு சொல்லுங்க, சும்மா நான் பப்ளிக்கா போடல, நான் உங்களுக்கு மட்டும் போடலாம். சரி, அது நம்ம அடுத்த கட்டம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு போடுறேன்னா சரியா பிள்ளை, எல்லாரும் மெயில் அட்ரஸ் வைத்துக் கொள்ளுங்க. வேற ஏதாவது லாஸ்டா செய்தத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா, முதலாவது இண்டெக்ஸ் என்ன, ரெண்டாவது உண்டம் போடல புள்ள, ரெண்டாவது உண்டம் போடல, ரெண்டாவது உண்டம் போடலன்றா என்ன பெருமானம் கற்பனை பண்ணணும்? நீ கட்டாயம் கற்பனை பண்ண போறீங்கடா. மூணாவது உண்டம் என்ன, மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்டா என்ன, வளம் இருந்து இடம் நோக்கி. மைனஸ் இருந்தா வளம் இருந்து இடம் நோக்கி, பிளஸ் இருந்தா இடம் இருந்து வளம் நோக்கி, அவ்வளவுதான். இப்போ மைனஸ்ல வளம் இருந்து இடம் நோக்கி சொல்லும் பொழுது மைனஸ்ல அப்படியே போக்கிட்டாவே எது எது கடைசி இண்டெக்ஸ் எது வருது, மைனஸ் பத்து வருது. எது வருது, மைனஸ் பத்து வருது. சரியா? அதனால நாம் என்ன செய்யறோம், மைனஸ் மைனஸ் பாருங்க என்ன இருக்கு. அப்ப இப்படி போட்டுட்டு போகும் பொழுது நாம் எங்களை வரோம், இப்படி மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இப்படி போகும் பொழுது மைனஸ் பத்து வரும். மைனஸ் பத்து வருதுண்டா, அப்ப அதுவும் வரணுங்கிறதுக்கு அவனை நாம் என்ன எழுதுறோம், மைனஸ் பதினொன்று எழுதுறோம். இப்ப விடத்தை என்ன எழுதிருக்கணும்னு சொன்னா, நமக்கு என்ன வந்திருக்கணும்னு சொன்னா விடத்தை என்ன, விடத்தை எது சரியான விட, மைனஸ் பதினொன்று வந்திருக்கணும். சரி, ஓகே, மைனஸ் பதினொன்று வரப்பட்டிருந்தாலும் மைனஸ் பதினொன்று அப்ப சீரோ இருக்கு, சீரோல இருந்து மைனஸ் பதினொன்று வரைக்கும் போங்கன்னு சொல்றோம். அப்ப ஒன்று ஒன்று பிளஸ்ஸா இருக்கணும், அது என்ன இருக்கணும், மைனஸா இருக்கணும். அப்ப நாம இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீரோவாவது இண்டெக்ஸ்ல என்ன, சீரோ இண்டெக்ஸுக்கு நேர இருக்கிற மைனஸ் பெருமானம் எது, மைனஸ் பத்து. ஆகவே இவருக்கு என்ன எழுதலாம், நீங்க மைனஸ் பத்து எழுதலாம். இப்ப சரியா விட வரும், இப்ப எப்படி சொல்லுவீங்க, மைனஸ் பத்துல ஆரம்பிச்சு மைனஸ் பதினொன்றுக்கு உட்பட்ட பெருமானம் மைனஸ் ஒன்றா கழிச்சுட்டு போங்க. அப்ப மைனஸ் பத்துல இருந்து மைனஸ் ஒன்றா கழிச்சு விடும், மைனஸ் பதினொன்று வந்துடும். அப்ப பத்த மைனஸ் பத்தாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானம் மட்டும் வெளியீடாக பெறப்படும். அந்த மைனஸ் பத்தாவதுல பெருமானத்துல யார் இருக்கு நமக்கு, மைனஸ் பத்துல யார் இருக்கு பிள்ளை, எம் மட்டும்தான் இருக்கு. என்ன யார் இருக்கார், எம் மட்டும்தான் இருக்கார், அதான அந்த விட. சரியா பிள்ளை? சரி, ஓகே, குட். வேற ஏதாவது டவுட், ம், சரியா, ஓகே, தேங்க்ஸா, ஜிசாக்கலா எல்லாருக்கும், கொஞ்சம் நேரமாயிட்டு. சரியா, ஓகே, நான் அடுத்த கிளாஸ் செஞ்சு அதில் எப்போ நடத்துவோம்னா ஒன்று சனி அல்லது ஞாயிறா. சரியா, நாளைக்கு நாளையிலையும் கிளாஸ் இருக்காது. இந்த இன்றைக்கு போட்ட ரீசன் என்னென்னா நேற்று படிப்பிச்சதை விரைவாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டித்தான். சரியா அப்படியே, சரி, ஓகே, ஜிசாக்கலா. ஓகே, தேங்க்ஸா, வெல்கம்.